கவனி, ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று. ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரியானது. நமக்கு வந்து என்ன தெரியும், ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று. ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின், இப்ப இங்க திட்ட விளக்கம்னு கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு புரியற மாதிரி இருந்திருக்கும். இதுவும் ஒண்ணும் புரியாது கிடையாது கண்ணு, இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். இப்ப முதல் இங்க பாருங்க, திட்ட விளக்கம் என்னது, சிக்மா. விளக்க வர்க்க சராசரி என்னது, சிக்மா ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், விளக்க வர்க்க சராசரி எதற்கு சமம், திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்தணும். திட்ட விளக்கத்தை என்ன பண்ணும், வர்க்கப்படுத்தணும். அப்ப ஒரு தரவின் திட்ட விளக்கம் என்ன, மூணு. திட்ட விளக்கம் என்னது, மூன்று. இப்ப புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல் என்ன கண்டுபிடிக்கணும், புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி. நமக்கு விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நீங்க திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இந்த பெருக்கன்றதுனால புக்ல இருக்கிறதெல்லாம் நீ படிக்கணும்ன்றதுக்காக தான் இத நம்ம இங்க கொடுத்துருக்குறேன். இல்ல அப்படின்னா நானே வாயில சொல்லிட்டு போயிடுவேன், உனக்கு புக்ல இந்த கட்டம் போட்டு இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்வையில படணும், நீ புக்கை திருப்பி பார்க்கணும்ன்றதுக்காக தான் கொடுக்குறேன். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியையும், ஒவ்வொரு தரவு புள்ளியையும் மாறிலி கேயால் பெருக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் கே மடங்காக அதிகரிக்கிறது. புரியுதுங்களா, கே ஆல் பெருக்கும் போது இந்த இடத்துல கேன்றது என்னது, அஞ்சு. இந்த இடத்துல கேன்றது என்னது, அஞ்சு. கேயின் மடங்காக அதிகரிக்கிறது, அஞ்சோட மடங்கா வரும். புரியுதுங்களா, திட்ட விளக்கம் கே மடங்காக அதிகரிக்கிறது. இப்ப கே மடங்காக அதிகரிக்கிறதுன்னா என்ன பண்ண, பெருக்கலாம். பழைய திட்ட விளக்கத்தை நீங்க என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்ப என்னது, மூவஞ்சு பதினஞ்சு. ஏன்னா இதால தானே பெருக்கிறோம், அஞ்சாம் வாய்ப்பாடு இல்லையா, இந்த இடத்துல அஞ்சால பெருக்கிறோம். அப்ப என்ன வரும், கே மடங்கா தானே வரும், கரெக்டா, கரெக்ட் இல்லையா. இப்ப புதிய திட்ட விளக்கம் கிடைச்சிருக்கு, ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, விளக்க வர்க்க சராசரி கேக்குறாங்க. புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி கேக்குறாங்க. இது என்னது, புதிய தரவின் திட்ட விளக்கம். இது என்னது, திட்ட விளக்கம். இப்ப புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரினா என்ன அர்த்தம், விளக்கம் ஸ்கொயர். திட்ட விளக்கம் என்னது, பதினஞ்சு. பதினைந்தின் வர்க்கம். இப்ப இந்த வர்க்கத்துக்கு நான் வேத கணித முறை சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கு. அஞ்சால முடியக்கூடியதுக்கெல்லாம் ஆன்சர் எதுலதான் முடியும், இருபத்தஞ்சுன்னு தான் முடியும் வர்க்கப்படுத்தும் போது. புரியுதுங்களா, அஞ்சால முடியக்கூடிய எண்ணுக்கு. அடுத்த என்ன பண்ணும், இங்க முன்னாடி இருக்கக்கூடிய என்ன பார்க்கணும், ஒன்னா, ஒண்ணுக்கு அடுத்த எண் தொடரி சக்சஸர் என்னன்னு பார்க்கணும். அப்ப என்னது, ஓ ரெண்டு ரெண்டு, அது ரெண்டையும் பெருக்கணும். புரியுதுங்களா, இந்த அஞ்சு வந்து அஞ்சு ஸ்கொயர் என்னன்னு வரணும், இருபத்தஞ்சுன்னு தான் முடியும். அடுத்தது இந்த ஒன்னை எடுத்துக்கோ, ஒன்னா அடுத்த நம்பர் என்ன, ரெண்டு. இந்த ஒன்னையும் ரெண்டையும் பெருக்கி போட்டீங்கன்னா ரெண்டு, இருநூத்தி இருபத்தி அஞ்சு. இப்ப எது ஆன்சர், இருநூத்தி இருபத்தி அஞ்சு. இப்ப இந்த வர்க்கத்தை இன்னொன்னு பாக்கலாம் பாருங்க, இருபத்தி ஐந்தின் வர்க்கம். அஞ்சுன்னா என்ன சொன்னா, இருபத்தஞ்சுல தான் முடியும். தொடரி என்ன, அடுத்த நம்பர் என்ன, மூணு. அப்ப ரெண்டு என்ன, ஆறு. அப்ப அறுநூத்தி இருபத்தி அஞ்சு. இருபத்தஞ்சின் வர்க்கம் என்ன, அறுநூத்தி இருபத்தி அஞ்சு. இப்ப முப்பத்தஞ்சு எடுத்துக்கோ, கொஞ்சம் இதையும் தெரிஞ்சுக்கலாமே, ஒண்ணும் தப்பு இல்லையே. அஞ்சுன்னு போது என்ன, அது இருபத்தஞ்சு. மூணோட அடுத்த நம்பர் என்ன, நாலு. முன்னாங்கு பன்னெண்டு. அப்ப முப்பத்தஞ்சின் வர்க்கம் என்ன, ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு. இல்ல மிஸ், நான் எப்போதும் போல பெருக்கி போட்டுக்கிறேன் மிஸ், போடு. அதுக்கும் இன்னொரு முறையும் சொல்லி கொடுத்துருக்கேன், பதினஞ்சு பெருக்கல் பதினஞ்சுன்னா முத பெருக்கணும். இந்த ஒன்றாம் இடத்துல யூனிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நான் எண்களை பெருக்கணும், ஐஞ்சு இருபத்தஞ்சு, மிச்சம் ரெண்டு வச்சுக்கோ. புரியுதுங்களா, அஞ்சையும் அஞ்சையும் கூட்டு, முத அஞ்சே அஞ்சையும் பெருக்கணும். இப்ப அஞ்சே அஞ்சையும் கூட்டு, அஞ்சே அஞ்சையும் கூட்டினா என்ன, பத்து. பத்தையும் ரெண்டையும் கூட்டினா பன்னெண்டு, பன்னெண்டுக்கு ரெண்டு, மிச்சம் என்ன, ஒன்னு. ஓரோன் ஒன்னு, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு, இருநூத்தி இருபத்தஞ்சு.
இது எல்லாம் வேத கணித முறைகள். இதெல்லாம் கொஞ்சம் கண்ணு நம்ம நார்மலா செய்யறது தப்பு கிடையாது, ஆனா இதெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப பயன்படும், ரொம்ப டைம் சேவிங். இதெல்லாம் அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன்னு. இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், இல்லாட்டி பாருங்க ரூபித்தரசர் அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கனாலே இருக்கும். இல்ல மிஸ், நான் எப்போ உங்களை செய்யறேன்னா செய்யி, அதனால எல்லாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. புரியுதடிக்கண்ணு? அப்ப திட்ட விளக்கம், புதிய தரவின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறோம். பெருக்கினால் திட்ட விளக்கத்தை என்ன பண்ணும், நீ புதிய திட்ட விளக்கத்தையும் வரணும்னா இந்த பழைய திட்ட விளக்கத்தை அதால பெருக்கணும். ஆனா கூட்டல்ல அப்படி கிடையாது, அதுக்கு ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? புரியுதா புரியலையா? அப்ப ஒரு திட்ட விளக்கம் கொடுக்கும் போது பெருக்கினால் திட்ட விளக்கம் மாறுமா மாறாதா? மாறும். எப்படி மாறுது? கேயின் மடங்காக அதிகரிக்கிறது. கரெக்ட் ஆன்சர்ல அது மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரியும். சரியா டாக்கண்ணா? ஓகே.